இந்த அரசு, திரு மோடி அவர்களுடைய அரசு அதானிக்காக கடுமையாக உழைக்கிறது, 24 மணி நேரம் உழைக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு மாறிக்கொண்டிருக்கிறது. முதலிலே போர் துறைமுகங்கள் அனைத்தையும் தாரைவாற்று கொடுப்பதிலே அவர்கள் காட்டிய ஆர்வம், அதற்கு பின்னாலே அக்ரி விவசாயத்துறையிலே விவசாய சட்டத்தை கொண்டு வந்து விவசாய சட்டத்தின் வாயிலாக மிகப்பெரிய அளவில் விவசாயத்தில் அதானி குழுமம் உள்ளே வருவதற்கான முயற்சி, அதற்கு பின்னாக விமான நிலையங்கள் அனைத்தையும் அதானியினுடைய கையிலே கொடுப்பதற்காக மிகப்பெரிய முயற்சி என்று தொடர்ந்து மோடி அரசு அதானியுடைய கையிலே மிகப்பெரிய அதிகாரங்களை கொடுப்பதற்காகவும், அதே போல் கேஸ் சப்ளை, அதாவது நட்டுனா எல்பிஜி, வீடு வீடுக்கு எல்பிஜி கொடுப்பதற்கான அந்த திட்டத்தையும் முழுமையாக இந்தியா முழுவதும் இருக்கிற பெருநகரங்களிலே அதானிக்கு வழங்கியிருக்கிறார்கள். இப்படி பெரும் திட்டங்களை அனைத்தையும் அதானிக்கு வழங்குகின்ற இந்த அரசு அடுத்த நடவடிக்கையாக தொலை தொடர்பு துறையையும் வழங்குவதற்கான அடுத்த முடிவை எடுத்திருக்கிறது. இதை எதிர்த்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்போம். அது சொல்லணும், பாஜகவை பொறுத்த மட்டும் இல்லை, யாரோடெல்லாம் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்களோ, யாரோடெல்லாம் நட்பு பாராட்டியிருக்கிறார்களோ, அவர்களை அடித்து சாப்பிட்ட கதை தான் வரலாறு. அது நீங்கள் 1977 ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அதற்கு பின்னாலே வந்த ஜனதா தளமாக இருக்கட்டும், அது மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், அல்லது அது குஜராத்தாக இருக்கட்டும், அல்லது ராஜஸ்தானாக இருக்கட்டும், எங்கெல்லாம் இங்கெல்லாம் ராஜஸ்தானோட இவங்க 1989 கூட்டணி ஆட்சி வச்சாங்க இந்த இடத்துல ஜனதா தளங்களோட, அதே போல் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், அதற்கு பின்னாலே எந்தெந்த கட்சிகளோடு அவர்கள் கூட்டணி சேர்ந்தார்களோ, அது ராமகிருஷ்ண கிட்டே தலைமையிலே கர்நாடகத்திலே லோக் சக்திங்கிற கட்சியை காலி பண்ணி அதில் இருக்கவர், அதில் இருந்தவர் தான் இந்த பசுவராஜ் பொம்மைன்னு இருக்கார்ல, இப்போ இவர் வந்து அந்த லோக் சக்தி கட்சியில் எம்எல்ஏ வந்தவர் 1992 நினைக்கிறேன். இப்படி கூட சேர்ந்தவர்களை அடித்து சாப்பிடுகின்ற பழக்கம் பாஜகவிற்கு இருக்கும். நட்பு பாராட்டுகின்ற கட்சிகளை காலி செய்வதே பாஜகவினுடைய பிரதான நோக்கம். அந்த வகையிலே அவர்கள் கடைசியாக முயற்சி செய்தது சிவசேனா கட்சி. அடுத்து அவர்களுடைய அஜெண்டாவில் இருப்பது, பாஜகவினுடைய அஜெண்டாவில் இருப்பது, காலி செய்வதற்கான அஜெண்டாவில் இருப்பது அதிமுக. அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அதற்காக பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியும் பாஜகவினர் அதிமுகவை பிரித்து முதலிலே அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை பெரிதாக்கி அவர்களை உடைப்பதிலே தலை சிறந்தவர்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இதை பார்க்கிறேன். இது பாஜகவினுடைய தமிழ்நாடு பிளான்ல ஒரு பார்ட். இவர்களுடைய கொள்கை அடிப்படையிலே சாமானிய மக்களுக்கு தாங்கள் சிலிண்டர் கொடுத்ததாக சொல்லி அந்த சிலிண்டரை உபயோகப்படுத்த முடியாத எட்டாத கனியாக மாற்றிவிட்டார்கள். கேஸ் விலையை 1000 ரூபாய்க்கு மேல் சென்றதனுடைய விளைவாக இப்பொழுது கேஸ் சிலிண்டர் வாங்கியவர்கள் எல்லாம் கேஸ் சிலிண்டரை ஒரு டேபிள் மேஜையை போல பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். அந்த சாதனையை படுத்த மோடி அரசுக்கு இந்த புகழ் அனைத்தும் சாரும் இருக்கிறது. ரயில்களை தனியார் மயமாக்குதலும், ரயில்களுடைய கட்டணங்களை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு, சாதாரண கட்டணங்களை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நிகரான கட்டணமாக உயர்த்துவதும் இந்த அரசினுடைய தனியார் மயமாக்கு கொள்கையினுடைய ஒரு பகுதியாக பார்க்கிறோம். அதே போல் தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகம், அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்திலே கொரோனா காலங்களிலே ஓடிக்கொண்டிருந்த ரயில்களை நிறுத்துவதும், கொரோனா காலங்களிலே முன்னாலே அறிமுகம் செய்யப்பட்ட பல ரயில்களை மீண்டும் இயக்காமலும் ரயில்வே நிர்வாகம் தொடர்ந்து இருட்டடிப்பு செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மோடி அரசினுடைய பார்வை தென் தமிழ்நாட்டுக்கு மேலும் தமிழ்நாடு மேலும் இருக்கின்ற பார்வை என்பது மாற்றாந்தான் மனப்பான்மையோடு செயல்படுகிறார்கள். அவர்கள் என்ன கேட்டீங்கனாலும் சரி அவர்கள் பதில் சொல்வதில்லை, பார்ப்போங்கிறாங்க, செய்ய போகிறதில்லை. இப்போ ஓடிக்கிட்டு இருந்த கொயிலன் ரயில் வந்து சிவகாசியில் பல ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவர் வைகோ எம்பியாக இருக்கும்போது நிறுத்தின ரயில், அதை இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க, போன 2019 எடுத்துட்டாங்க, 2018 நினைக்கிறேன் நிப்பாட்டினதான் எடுக்கல. இப்போ கொஞ்சம் தொடர்ந்து அது குறைக்க வச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ என்னட்டா, அவங்க சொன்ன காரணம் என்னட்டுன்னா கோவிட்னு சொன்னாங்க. கோவிட் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு 2 பத்திரிகிட்டையும் கேட்டேன். முதல்ல பியூஷ் கோயில்கிட்டையும் கேட்டேன், இந்த புண்ணியவாந்த அஸ்வினிகிட்டையும் கேட்டேன், போய் பார்த்து இல்லை சார் சிவகாசி ஆஸ்டிபிட்டான்னு அது இங்கிலீஷ் எல்லோரும் கூப்பிட்டு உடனே பேசினாப்பில் ஒன்று நடந்தது 1 வருஷம் ஆகுது, அதான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ நடுவில் பார்த்தேன் வர அஸ்வினியை வேறு இடத்துல பார்த்துட்டு 21 செப்டம்பர் நீங்கள் பண்ணலைன்னா தென் ஐ ஹவ் டு ஹாவ் அ ரயில் ரொக்கோ இன் சிவகாசி. ராகுல் காந்தி சோனியா தொடர்ச்சியான அமலாக்கத்துறை விசாரணை, இது அரசியல் பழிவாங்கும் முயற்சி. அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, இடியையும் ஐடியையும் வைத்து சோனியா காந்தி அம்மையாரையும்
ராகுல் காந்தி அவர்களையும் அமைதிப்படுத்தி விடலாம் அல்லது அவர்கள் அதற்காக பயந்து விடுவார்கள் என்ற நிலை தவறான போக்கு. இது மற்றவர்களுக்கு இந்த போக்கு என்பது அமித்ஷாவினுடைய மோடியினுடைய அகங்கார பாவனையை காட்டுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் பல தியாகங்களை இந்த நாட்டுக்காக செய்தவர்கள். குறிப்பிட்ட விதத்திலே சோனியா காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் ஏழை மக்களுக்கான பல நல்ல திட்டங்களையும் தன்னுடைய வாழ்விலே எந்த ஒரு பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் இந்த நாட்டுக்காக பல சேவைகளை செய்தவர். அப்படிப்பட்டவரை துன்புறுத்துகின்ற வகையிலே 21ஆம் தேதி மீண்டும் இடி அழைத்திருப்பது என்பது சமன் அனுப்பியிருப்பது என்பது கண்டிக்கப்பட வேண்டியது. காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் கொடுப்போம். இதை இந்த இடியையும் ஐடியையும் வைத்து எதிர்கட்சிகளை உடைய குரல்களை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சியாக இதை பார்க்கிறோம். இதை கண்டித்து எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்துவோம். ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ஆஸ்பைரிங் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இருக்க எம்எஸ்எம்இ செக்டரில் ஃபஸ்ட்டாக விருதுநகர் வந்துருச்சு அப்படின்னு ஒரு அவார்டை கொடுத்துருந்தாங்க. அது என்னட்டுனா எம்எஸ்எம்இ நான் தான் எடுத்து சொன்னேன். என்னட்டா எம்எஸ்எம்இ செக்டருங்கிறது இந்த மாவட்டத்தில் 100 வருஷமாக இருக்குது. இந்த மாவட்டத்தினுடைய பலமே விவசாயம் கிடையாது, ஆனால் எம்எஸ்எம்இ செக்டர் தான். அந்த விமசமியில் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் இது அச்சீவ்டு டிஸ்ட்ரிக்ட். இது வந்து என்னட்டா இங்கே ஆல்ரெடி எல்லா மாவட்டங்களை விட இங்கே மிகப்பெரிய அளவில் தொழில் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தொழிலுக்கு ஆபத்து இருக்குது. பட்டாசு தொழிலுக்காக இருந்தாலும் சரி, தீப்பெட்டி தொழிலுக்காக இருந்தாலும் சரி, பிரிண்டிங் தொழிலாக இருந்தாலும் சரி, மற்ற வியாபார சம்மந்தப்பட்ட தொழில், இந்த தொழில்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிற நிலையிலே இந்த பாராமீட்டர்ஸை வச்சு அவார்டை வைத்து ஏமாற்று வேலைகளை மத்திய அரசு தொடரக்கூடாது. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற பேரில் உண்மையான விருதுநகருடைய பிரச்சனைகளை இவர்கள் அட்ரஸ் செய்ய வேண்டியது இவருடைய கடமை. இவர்களை பாஜகக்காரர்களை பொறுத்த மட்டுமே பொய் பிரச்சாரம் செய்வது இவர்களுடைய கைவந்த கலை. இவர்கள் வந்து 2000 கோடிப்பாங்க, 10,000 கோடி இருப்பாங்க, இருக்க ரயில் நிப்பாட்ட மாட்டானுங்க, இருக்க பட்டாசு தொழிலை காப்பாற்ற முடியல. அவங்களால பட்டாசு தொழிலை இவர்களுடைய அரசாங்கம் தான் அதை எதிர்த்து சொல்லுது. பேரியம் நைட்ரேட் ஒரு மிகப்பெரிய காரணின்னு சொல்லி இவர்களுடைய அரசாங்கம், 8 வருஷமா இவர்களுடைய அரசாங்கம் தானே இருக்கு. பட்டாசு தொழில் இன்னைக்கு மூடி இருக்க காரணம் இவர்கள் தான். இதை பேச வக்கு இருக்காது பாஜகக்காரர்கள். ஆனால் என்னடா 2000 கோடி ரூபா கொண்டு வருவோமா? இவருடைய பஞ்சாயத்தே என்னடா இருக்கின்ற தொழில்களை அழிக்கின்ற கட்சியாக பாஜக மாறி இருக்கிறது. விருதுநகருடைய சிறு தொழில்களை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான முழு நடவடிக்கையும் பாஜக எடுக்கிறது. அதுவும் பெரும் கார்பரேட்டருக்கு அதானி அம்பானிக்காகவும் இவர்கள் பணியாற்றுகின்றது அரசாக தொடர்ந்து செயல்படுகிறது. இவர்களுடைய பார்வை என்பது விருதுநகருக்கு எதிரான பார்வையாக இருக்கு. காங்கிரஸை பொறுத்த மட்டும் நீட் தேர்வு மாநிலங்களுடைய அதிகாரங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலை. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலையும் நீட் என்பது மாநிலங்கள் முடிவு செய்தால் அதில் இருக்கணும் இல்லைங்கிறத மாநிலங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸினுடைய நிலை. தமிழக காங்கிரஸினுடைய நிலை நீட் கூடாது என்பது. ஏனென்றால் தமிழகத்திலே அதற்கான மிகப்பெரிய கல்வியிலே மிகப்பெரிய அது கேப் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆண்டும் நடத்துவது என்பது தொடர்ந்து பாஜக அரசு தமிழக மக்களையும் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தையும் அவமதிப்பதை தொடர்ந்து அவர்களுடைய பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தமிழக சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்பட்டு கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கு எதிர்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை பாஜக அரசு கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து நீட்டு நடத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது மீண்டும் ஒரு முறை பாஜக தமிழர்களுக்கு எதிரான கட்சி என்பதை மிக தெளிவாக காட்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.